அன்பு தமிழ் உறவுகளே, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரு புனிதமான ஆலயத்துல இருக்கான். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா பெருமாள் தேவம்பட்டி கிராமத்துல இருக்கோம். இந்த பெருமாள் தேவம்பட்டி கிராமத்துல எல்லா மக்களையும் காத்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஒரு துணியான தெய்வம் சர்வமுனீஸ்வரர் ஆலயத்துல இருக்கோம். இதுக்கு வருடந்தோறும் திருவிழா நடக்கும், ஆனா மாதந்தோறும் ஒரு திருவிழா நடக்குது. என்னது? பௌர்ணமி அன்று விளக்கு பூஜை அண்ணன் நடக்கும். ஆனா வருஷம் வைகாசி மாதம் இந்த தர்மமுனீஸ்வரர் ஆலயத்துல கிட்டத்தட்ட 150 கிடாய் வெட்டி வரக்கூடிய மக்களுக்கு, பக்தவுடைய அனைவருக்கும் இங்கே அன்னதானம் நடைபெறும். ஆனா துடியான தெய்வம் குழந்தை வரம், வேண்டியவர்களுக்கு குழந்தை வரம் தரும். என்ன நீங்க நினைச்சு போனாலும் அது நிறைவேற்ற தரக்கூடிய இந்த பெருமாள் தேவம்பட்டியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தில் தர்மமுனீஸ்வரருக்கு ஆலய பூஜை நடக்கிறது. அது மட்டும் கிடையாது, பெருமாள் தேவன்பட்டி அன்பு இளைஞர்கள் ஒரு சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டு வருகிறாங்க. வாங்க, இப்போ பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தில் இது தர்மமுனீஸ்வரர் ஆலய ஆலயத்தை சுற்றி அந்த இடத்துல ஊரை சுற்றியே நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகள் நட்டு இந்த பெருமாள் தேவன்பட்டி இளைஞர்கள் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு சேவையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி நல்ல இளைஞர்களை நம்ம வாழ்த்துவோம், வரவேற்போம். இங்கே பாருங்க, சுற்றி கிராமத்துக்குள்ள இங்கே எங்கெங்கே வெளியே இருக்கிறதோ கரை இருக்கிறதோ, கம்மா கரை, அதே மாதிரி ஊருணி கிராமத்துக்குள்ள இதை சுற்றி இருந்தால் குழிவரைக்கப்பட்டிருக்கு. இங்கே மரக்கண்டு, இங்கே பாருங்க மரக்கண்டு இதை நடுறதுக்காக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே பாருங்க, இந்த பகுதி பூரா நிறைய மரக்கன்று நட்டு பெருமாள் தேவல்பட்டி இளைஞர்களும் பெரியவர்களும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம வந்து வாழ்த்துவோம். ஆ, உள்ளே வாங்க. இப்போ ஒரு மரக்கன்று நடலாமா? ஆமாம். ஒவ்வொரு வகையான மரக்கன்று இங்கே இருக்குது. ஒவ்வொரு கன்றை சொல்லுங்கள். இப்போ இது என்னது? அரளி. பாதாம் பருப்பு நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மரக்கன்று. இது சவுக்கு, தேக்கு தானே? அது தேக்கு மரம் அந்த இருக்கு. மாங்கனி. மாங்கனி மாமரம். ஆலமரம். அதே மாதிரி எல்லா வகையான, ஆமாம், அரச மரம், புங்க மரம், வேம்பு, வேம்பு எல்லாமே இங்கே நட்டு வச்சுருக்காங்க. இந்த பெருமாள் தேவன்பட்டி அன்பு இளைஞர்கள் ஒரு முன் உதாரணமாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து, இப்போ பெருமாள் தேவன்பட்டி இளைஞர்களை வச்சு நம்ம பேசுவோம், மற்ற இளைஞர்களும் அந்தந்த கிராமத்தில் ஒன்றுபட்டு நம்ம கிராமத்தை முத சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாத்து இந்த மாதிரி மரக்கன்று நம்ம நட்டு வச்சோம்னா நம்ம கிராமம் இயற்கை வளம் பெறும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் முன்னெடுத்து இந்த மாதிரி கிராமத்தை தூய்மை பண்ணி சுத்தப்படுத்தி இந்த மாதிரி மரக்கன்று நட்டு அதை சேவைகள் நீங்கள் பண்ணிங்கன்னா இயற்கையான மலை வரத்தை நம்ம பெறலாம், இயற்கையான காற்றை சுவைக்கலாம். வருங்கால இப்படி குழந்தைகள்லாம், ஏன்னா இப்போ உள்ளது மாசுபற்று மாசு காற்றுகளை சுவாசிக்கிற கூடிய நிலைமை வருது. இந்த மாதிரி இயற்கை வளத்தில் மரக்கன்று நட்டிங்கன்னா நம்ம வந்து இயற்கையான காற்றை, வருங்காலம் நம்ம சந்ததிகள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மளை போன்றவர்களை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று என்னுடைய கருத்து. இப்போ பெருமாள் தேவன்பட்டி அன்புகள் இளைஞர் சார்பாக, பெரியவர் சார்பாக எனக்கு பொன்னாடையை பற்றி கௌரவப்படுத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க, அப்படியே பண்ணலாமா? அப்படியே வாங்க எல்லாரும். இளைஞர்கள்லாம் சங்கர் அப்படியே அழகு தாங்க. இப்போ அப்படி சங்கர் போ சும்மா கண்ணில் அப்படியே மண்ணை தெலுங்க. அது எவ்வளவு பரவாயில்ல தெலுங்க. மண்ணை லைட் அள்ளி லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடுங்க. அப்புறம் அள்ளி போடுங்க. சரி, அப்புறம் கிட்ட வாங்க வாங்க. அப்படியே
ஆமாமா அதை பூரா காட்டுறது இங்கே வருங்க நிறைய வகையான இது வந்து இதான கரும் துளசியா துளசி நாரும இது சாதாரண துளசி இங்க பூரா இங்க கண்டு பூரா வச்சிருக்காங்க நிறைய அடுத்து வந்து கொய்யா நிறைய நட வேண்டிய இடம் அங்கங்கே குழி தோண்டப்பட்டு இருக்கு இதை போய் நம்ம மரம் நட போறாங்க பரவாயில்ல இந்த இளைஞர்கள் வந்து நல்லா எடுத்துக்காட்டா வாழ்றாங்க இப்படி உள்ளவங்களை நம்ம ஊக்கப்படுத்துவோம் நம்ம வாழ்த்துவோம் அன்பு தமிழ் உறவுகளே எலுமிச்சை எல்லா வகையான மரத்து கன்றுகளும் இங்க நட்டு வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மரம் அருமை தமிழ் உறவுகளே இந்த மாதிரி வீடியோ பார்த்து நிறைய பேரை ஆதரவு கொடுங்க உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க இந்த மாதிரி இளைஞர்களை நம்ம வாழ்த்துவோம் வரவேற்போம் கண்டிப்பாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார் வருங்கால இந்தியா வல்லரசாவது இளைஞர் கையிலன்னு அது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறையா சமூக சேவை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்க யாராக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுவங்க கண்டிப்பாக அவங்களே தமிழ் உறவுகளுக்கு அந்த முகத்தை நம்ம தெரிய வைப்போம் யார் யார் சமூக சேவை பண்ணுறாங்களோ நல்லது பண்ணுறாங்களோ அங்கே நான் தொடர்ந்து பயணிப்பேன் இந்த வீடியோ பார்த்தோன்னா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பெருமாள் தேவன்பட்டி இந்த இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் வாழ்த்துக்கு கூறுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் உறவுகள்.